அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிமையான காலை வேளையில் நித்தம் நித்தம் புத்தம் புதிய நிகழ்வுகளை உங்கள் மனதிற்கு தரக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக உங்கள் இதயத்திற்கு இதமான அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு, மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இது நல்லா இருக்கே. அப்போ என்னடான்னா, இந்த மனசை சுத்தமாக வச்சுக்கணும். சரி, அது சுத்தமாக வச்சுக்கிறது என்ன பண்ணுறது? என்ன, துணியை வச்சு துடைக்க முடியுமா? இல்லை வேறு ஏதாவது பொருட்களை பயன்படுத்தி அலம்பி விட முடியுமா? இல்லை. நல்லெண்ண சிந்தனைகளால் இதயத்தை அலங்கரித்தால், மனதை தூய்மைப்படுத்தினால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். பொதுவாக மந்திரமே ஏன் நம்ம ஜபிக்கிறோம்? 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் ஏன் சொல்கிறோம்? 108 தடவை ஏன் காயத்ரி மந்திரம் சொல்கிறோம்? நம்முடைய கவனம் சிதறவு அடையக்கூடாது, மனம் ஒருமுகப்பட வேண்டும், மனம் ஓர் நிலை அடைய வேண்டும் என்பதற்குத்தான் மந்திரம் சொல்கிறோம். இந்த மந்திரங்களுக்கும் மனத்திற்கும் அடிநாதமாக இருப்பது எது தெரியுமா? இந்த மனம்தான். இந்த மனம் தூய்மையாயிட்டேன்னா நமக்கு வேதம் தெரியாட்டியும் ஆகமம் தெரியாட்டியும் எது தெரியாட்டியும் பரவாயில்ல, மனம் தூய்மையாக இருந்தால் கடவுள் உள்ளே வந்து ஜம்முன்னு இங்கே இதை வந்து கர்ப்பகிரகம் மாதிரி உட்காந்து பாரான். எப்படி? ஒரு நாலு விஷயத்தை பாருங்களேன். பகவான் ரமணர்கிட்ட போய் கேட்குறாங்க, எந்த குறைகளையுமே நீங்கள் ஏன் பெரிதுபடுத்தி பார்ப்பதில்லை? ஒரே வார்த்தை, அவர்களும் நம்மை போல் மனிதர் தானே, குறையோடு ஏற்றுக்கொள்வோம். ஜென் ஞானி மாதிரி அடிச்சிட்டாரு. அடுத்து பாருங்க, ராமானுஜர் அவர்கிட்ட கேட்குறாங்க, யார் உங்களுக்கு தெரியும்ல, திருக்கோஷ்டி நம்பியிடத்தில் போய் இந்த உலகம் உய்வதற்கு மந்திரத்தை கேட்பதற்கு பல முறை நடந்து தேய்ந்து கரைந்தவர்கிட்ட போய் கேட்குறாங்க, மனிதநேயம் எது? பிறருக்கு தீங்கு நினைக்காமல் இருப்பது தான் உண்மையான மனிதநேயம். அடுத்து மகா பெரியவர் சொல்கிறாரு, எது உண்மையான கடவுள்? இது நம் தேசம், இது பாரத தேசம், இது நம் தேசம் என்கின்ற உணர்வு உடைய ஒவ்வொருவரும் தேசாபிமானி இறை பக்தர்கள். ரைட். அப்போ எல்லாருடைய உள்நோக்கமும் என்ன? இந்த நாட்டில் ஜாதி சமய சண்டைகள் இருக்கக்கூடாது, மதம் ஆச்சரியம் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் யாரேனும் ஒரு சொல் கேட்டு இந்த நாட்டில் பிளவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கிய நோக்கம். இது அப்படியே வைங்க, ஒரு அண்மையான கதை படித்தேன், அப்படியே நெகிழ்ந்து போயிட்டேன். ஒரு மிகப்பெரிய ஜமாத்தில் வேலை பார்க்கக்கூடிய, மசூதியில் எல்லாவற்றையும் ஓதக்கூடிய, அங்கே நம்முடைய திருக்கோவிலுடைய சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார் மாதிரி அங்கே மத வழிபாட்டு மத குருமார்கள் இருப்பாங்களே, இஸ்லாமிய சகோதரர்கள், அவரும் ஒரு கிறித்தவ பாதரும் நெருங்கிய நண்பர்கள். வாரத்திற்கு ஒரு முறையேனும் சந்தித்து பல மணி நேரம் பல கருத்துக்களை சிந்திக்கக்கூடியவர்கள். ஒரு முறை ஒரு கிறித்தவ பாதிரியார் என்று சொல்லக்கூடிய, நம்முடைய விவிலியத்தை படிக்கக்கூடிய, விவிலியம் படி நடக்கக்கூடிய அந்த பாதரை, திருக்குரானை மறையாக படிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரர், இருவரும் நண்பர்கள், ஒருவருக்கொருவர் வருகின்றார்கள், நேரம் கடந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் விடைபெற்று செல்ல வேண்டிய நேரத்தில் அடித்து மழை பெய்கிறது. ஆனால் இந்த மத குருவினுடைய முக்கிய நோக்கம் என்ன? ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகை நடத்த வேண்டும். தொழுகை நேரம் நெருங்கிக் கொண்டே இருந்தது. என்ன செய்வது என்று கைப்பிசைந்து நின்னபோது கிறித்தவ பாதிரியார் சொன்னாராம், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால், தேவாலயத்தின் அந்த புறத்தில், தேவாலயத்தின் அந்த புறத்தில் நீங்கள் பார்த்து தொழுகை நடத்துங்கள் என்றாராம். அவர் அவருடைய பணியை துண்டை விரித்து தொழுகையை முடித்து மீண்டும் இவரோடு வந்தபோது அருகில் இருந்தவர்கள் பார்த்து பாதிரியாரிடம் இது சரியா என்று கேட்டபோது, இறைவன் வழிபடக்கூடிய இடம்தானே தவிர இந்த மதம் அந்த மதம் என்று யாரையும் பிரித்து வைக்கவில்லை, கடவுள் ஒருவர்தான் என்பதை
உள்ளார உணருங்கள் என்றபோது அங்கே மகிழ்ச்சி மத்தாப்பு வெடித்திருக்கிறது. எவ்வளவு சந்தோஷம் இல்லை. இந்த விஷயத்தை இந்தியா செய்து காட்டியது எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? இந்த மனம் மலர்ந்துட்டால் மந்திரம் ஜபிக்க வேண்டாங்கிறதுக்கு பாகிஸ்தான்லேருந்து 8 வயது சிறுமி இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக இந்தியாவிற்கு வந்தார்கள். கார்கில் யுத்தம் முடிந்த சமயத்தில், அதுவும் தமிழகத்தின் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் 3 நாட்கள் தங்கி இருதய அறுவை சிகிச்சை முடித்து 21 நாட்கள் முடித்து விமான நிலையம் திரும்பிய போது அவர்களது பெற்றோர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தை, நாங்கள் வந்தபோது பாகிஸ்தானியர்களாக வந்தோம், இப்போது செல்கின்ற போது இந்திய இதயத்தோடும் எங்கள் மகளோடும் செல்கின்றோம். எவ்வளவு மனிதம் மலர்ந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ என்ன, இந்த மனம் மலர்ந்துட்டா மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். இந்த நாடு உண்மையிலேயே சொல்கிறேன், வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த தேசம் இந்த பாரத தேசம். பாரத், பாரத தேசம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது, ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கிறது. காரணம், நாம் வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழக்கூடிய தேசம். இந்த மனம் மலர்ந்தால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.